காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, கையெழுத்தெல்லாம் நம்ப முடியாது. நீ சொன்னதை சுட தடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. ஏன்னா இன்னைக்கு இங்க வந்து நிக்கிற இந்த புத்தி என்னைக்கு மாறும் நமக்கு தெரியாதுல்ல. அதுவும் சரிதான், போய் எடுத்துட்டு வா. என்ன அந்த இனியா இனி என் பொண்டாட்டி இல்லை, அவளை விவாகரத்து பண்ணிடுறேன்னு சூடத்தில் அடிச்சு சத்தியம் பண்ணு. என்னடா இனியா என் பொண்டாட்டி? பொண்டாட்டி இல்லை. இல்லை என்னமா அமுதா, சந்தோஷம் தானே? சந்தோஷம். இப்ப போடுறா ஜாமீன் கையெழுத்து. அடிக்காம வலிக்காம சித்திரவதை பண்ணாம அவசரோட ஒருத்தனை கொல்றது எப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கப்பா. சைன் பண்ணது இனிய புருஷ இல்ல, இறக்கம் எதுவுமே இல்லாத உங்க புள்ள. இந்த பாவத்தை கழுவ கைய கங்கையில் இல்ல, நெருப்புல வச்சாலும் கர போவாது. டைலாக் விட்டதெல்லாம் போதுண்டா, அவ போய் தொலைஞ்சாதான் இந்த குடும்பத்துக்கே விடுதலை. வா, ஜாமீன் கையெழுத்து போடுறேன். அமுதா, இதை எடுத்து பத்திரமா உள்ள வச்சுட்டு வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வா. சுபாஷ், மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ண சார், நாட் ரீச்சபிள் இருக்கு. எங்க போயிருப்பாரு தெரியல சார். மேடம், ஜெயிலர் சார் வந்தாருன்னு டாக்டர் பார்க்க சொல்லுங்க, அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னார். ஓகே. கேட்டிங்கல்ல அந்த நர்ஸ் என்ன சொல்லிட்டு போகுதுன்னு, ஜெயிலர் இருந்தா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அவன் வந்தா ஜெயிலுக்கு என் மகளை கூட்டிட்டு போயிடுவான். நேத்தே அவன் சொன்னான்ல, உள்ள என்ன நடந்தாலும் கேட்க முடியாதுன்னு. இனி அவன் கொன்றுவாங்க சுபாஷ், எப்படியாவது என் மகளை காப்பாத்துங்க சுபாஷ். இந்த நேரத்தில் மாப்பிள்ள வேற எங்க போனாருன்னு தெரியல. சார் சார், அழாதீங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார். சார், அந்த ஜெயிலர் ஒரு அயோக்கியம் சார், அவன் நினைச்சிருந்தா இதெல்லாம் தடுத்திருந்திருக்கலாம். வெளியில இருக்கிற போலீஸ் பேச்சை கேட்டு ஜெயிலர் இதெல்லாம் பண்றாரு சார. சார், லாக்அப்ல இருக்கிற அந்த கேடிங்க மோசமானவங்க சார, அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுதான் நான் ஜெயிலர் கிட்ட சொன்னேன் சார். அந்த ஆள் அதை கண்டுக்கவே இல்லை சார், பணத்தாச புடிச்சவன் சார். மேடம் தான் சார் பாவம். சார், அவங்களை நீங்க காப்பாத்தலனா அப்புறம் கஷ்டமாயிடும் சார். மறுபடியும் உள்ள போனாங்கன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் சார். சுபாஷ், அவங்க சொல்றது கேட்டீங்களா? கேட்க சொன்ன இல்ல சார். சார், என்ன அவசரமா?
ஜெயில் கைதி காரணம் இல்லாம இவ்வளவு நேரம் வெளியில இருக்க கூடாது. சார் சொல்ற நீயும் தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள வந்ததும் போய் டாக்டர் பார்க்கலாமே பிளீஸ். மாப்பிள்ள வந்த பிறகு போய் பார்க்கணுமா? நான் என்ன மாப்பிள்ளை பார்க்கவா வந்த? சார் தேவையில்லாம பேசாதீங்க, அவர் இனியோட அப்பா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? சார் வந்துட்டீங்களா சார்? என்னமா? பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு டாக்டர் சொன்னார் சார். நீங்க வந்தா டிஸ்சார்ஜ் சம்மரியில சைன் பண்ணி தரேன்னு சொன்னார் சார். சரி சரி நான் வரேன். ஆமா சார். சார் வேற வாய்ப்பே இல்ல சார், அவங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது சார். விக்ரம் சார் ஜாமீன் விஷயமா தான் போயிருக்காரு, வந்துருவாரு சார். ஜெயிலுக்கு இப்ப கூட்டிட்டு போறாங்க சார். அதுக்கப்புறம் ஜாமீனோட வந்தாலும் ஜெயிலர் நினைச்சா கோர்ட்ல வேற ஏதாவது சொல்லி அனுப்பாம இருக்கலாம் சார். இப்ப கூட்டிட்டு போற வழியில தப்பிக்க பார்த்தாங்கன்னு என்கவுண்டர் கூட பண்ணலாம் சார். தம்பி சார் என்ன சொல்றாங்க பாத்தியா? போன் பண்ணுப்பா, மாப்பிள்ளைய சீக்கிரமா வர சொல்லுப்பா. சார் 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 போனை எடுக்கு சார், இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். சார் பிளீஸ் சார் போன் எடுக்கு சார். ஐயோ போன் எடுக்க மாட்டாரு சார். கால் அட்டன் பண்ணுங்க சார் பிளீஸ் சார். சார் 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 இனியா கூட்டுவாமா. அந்த விக்ரமுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ஏங்க அவர் வந்துட்டுருங்க. நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுறியா? என்னம்மா நின்றுட்டு இருக்க? போய் கூட்டுவா போ. சார் தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், மாப்பிள்ள வந்துருவாரு பிளீஸ். அதுக்கப்புறம் இப்ப நேரம் இல்ல. மேடம் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு, வாங்க மேடம் போலாம். பாத்து மேடம் இப்பா. இனியா அப்பா எப்படிமா இருக்க? அப்பா உனக்கு ஒண்ணு ஆகலையுமா? பரவாயில்லப்பா. அப்பா விக்ரம் எங்கப்பா? என்னம்மா ஜெயிலுக்கு போலாமா? சுபாஷ் விக்ரம் எங்க? சுபாஷ் வந்துட்டு இருக்காரு மேடம், வந்துருவாரு. அவன் உன்னை வந்து ஜெயில பாப்பான். கான்ஸ்டபிள் ஹேண்ட்கப் போடு. இல்ல இல்ல ப்ளீஸ் நான் வர மாட்டேன், நான் ஜெயிலுக்கு எல்லாம் வர மாட்டேன். என்னமா யோசிக்கிற? ஹேண்ட்கப் போடு சார். இல்ல கேளுங்க சார், நான் வர மாட்டேன் ஜெயிலுக்கு ப்ளீஸ். சொன்னா கேளுங்க, நான் வர மாட்டேன். நான் தான் வர மாட்டேன் சொல்றேன்ல. வேண்டாம் டேய் ஜெயிலரே, ஹேண்ட்கப் போடுமா? கொஞ்சம் நடந்ததான் சொல்லிட்டு இருக்க. நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன்னு தானே நீ இவ்வளோ ஆட்டம் போடுற? ஒரு நாள் யூனிஃபார்மோட வருவேன், அப்ப தெரியும் உனக்கு. அப்ப பாத்துக்கலாம். இப்போ உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி நான் கூட்டு போறேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. ஓஹோ அவ இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறியா? கூட்டு போ. அரெஸ்ட் பண்ணி பாரு, கைய வெயிடா பாரு. நான் யாருன்னு தெரியாம வம்பெழுத்துக்கிட்டு இருக்கேன். இனியா வரலன்னா நான் ஃபோர்ஸ் இறக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி உனக்கு இறக்கி இருக்கிறத படிக்க தெரியுமா? படி. அப்ள இனியாவுக்கு ஜாமீன் மாப்ள? வாங்கேஷ் மாமா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.